செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் மாமல்லபுரம் பிரதான சாலைகள் தொடர் மழை காரணமாக மழைநீர் சாலைகளில் சூழ்ந்து உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் கனமழை காரணமாக பழைய மாமல்லபுரம் சாலைகள் திருப்போரூர் ஆலத்தூர் குவலப்பாக்கம் நாவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முதல் பெய்த தொடர் மழையால் ஆலத்தூர் சாலைகளில் மழைநீர் புரண்டு செல்வதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிவிட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நீர் வழித்தடங்கள் தூர்வாரப்படாமல் இருப்பதால் குளங்களில் நீர் பெருகாமல் இருப்பது விவசாயிகளுக்கு வேதனை அளிக்கிறது. சங்கரன் கோவில் பகுதியில் 6000 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாய நிலங்கள் குளங்களை சார்ந்து இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்தும் குளங்களில் போதுமான அளவு நீர் தேங்கவில்லை என்பதால் விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். வானம் பார்த்த பூமியாக இருக்கும் இடங்களில் நீர் ஆதாரங்களை முறையாக தூர்வார வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். சுமார் 6000 ஏக்கர் கிட்ட இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் சுமார் ஒரு 5-6 குளம் இருக்குது. 6 குளத்துக்குமே தண்ணி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வந்து தண்ணிகள் நிறைய மழை பெஞ்சுது. அந்த மழை சார்பாக அங்கே வர்ற தண்ணி வந்து அந்தந்த குளத்துக்கு வருவதற்கு வந்து தூர்வார் அந்தந்த ஓடையை வந்து அங்கங்கே மறிச்சு ஒரு சரல் அது இதுன்னு கொட்டி மறிச்சு கிடக்கு. இதனால் வந்து அந்த ஓடைக்கு ஓடையிலேருந்து குளத்துக்கு வர்ற தண்ணி மடைக்கு வந்து ஏற முடியாமல் கிடக்கு. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. குறிஞ்சிப்பாடி சுற்றியுள்ள கல்குணம், பூதம்பாடி, ஓனாங்குப்பம், குருவப்பன்பேட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1500 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.